Hi friends, this is Ambika. Welcome back to Sand Square. In this video, I am going to share with you 5 simple lunchbox recipes. This is a healthy recipe. At the same time, we are going to make it very easy to make this recipe. We are going to make it very easy to make a recipe. We are going to make a recipe for you. Let's go to the video. இப்போ வந்துட்டு நான் அரிசியும் பருப்பு ஊற வச்சிருக்கேங்க அரிசி பாத்தீங்கன்னா நான் இதல 1/2 கப் அளவுக்கு அரிசி பாஸ்மதி அரிசி எடுத்துர்க்கேன் அதோட 1/4 கப் அளவுக்கு தோரம் பருப்பு எடுத்துர்க்கேன் சோ இது ரெண்டும் சேர்த்து நான் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிக்கிறேன் நல்லா வாஷ் பண்ணிட்டு இதுக்கு பதில் நம்ம பச்சை அரிசி சேர்த்துக்கலாம் இல்ல நார்மல் சாப்பாட்டு அரிசி கூட நம்ம சேர்த்துக்கலாம் நம்மளோட விருப்பம்தான் இது நான் இப்ப ஊற வச்சிற ஒரு 1/2 hour இப்போ வந்துட்டு பிஸ்மில்லாபாத் செய்யிறதுக்கு அதுக்கு பவுடர் ரெடி பண்ணோம் மசாலா பவுடர் அது எப்படின்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் நம்ம செஞ்சு ஸ்டோர் பண்ணி வெச்சிட்டோம்னா எப்ப வேணும்னாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டவ் பத்த வச்சு ஒரு pan வச்சிக்கிறேன் அதுக்குள்ள பாத்தீங்கன்னா புளியோ நானு ஒரு சின்ன lemon size இந்த மாதிரி எடுத்து தண்ணியில போட்டு ஊற வச்சிருக்கேன் இப்போ இதுல மிளகு 1 ஸ்பூன் சீரகம் 2 ஸ்பூன் 5 ஸ்பூன் தனியா 5 ஸ்பூன் கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் 2 ஏலக்காய் 3 கிராம்பு எடுத்துக்கேன் இத தான் நம்ம போட்டு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி dry roast பண்ண போறோம் ஒரு panல சோ எல்லாத்தையும் நான் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு நல்லா இத வறுத்துக்கறேன் இந்த பொடி பொறுத்த வரைக்கும் நம்ம அப்படியே வந்துட்டு ஒரு 3 மாசத்துக்கு ஸ்டோர் பண்ணி வெச்சுக்கலாம் எப்பலா பிஸ்மில்லாபாத் தேவையோ ரொம்ப ஈஸியா நம்ம செஞ்சலாம் அது மெயினா மார்னிங்ல வந்துட்டு நம்ம குயிக்கா செய்யக்கூடிய ரெசிபியோ இது பசங்களுக்கு காய்கறி சாப்பிட வைக்கிறதுக்கு ஒரு பெஸ்டான வழி இதுன்னு சொல்லலாம் சோ இது நல்லா dry roast ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல நான் இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கறேன் எள்ளு தோனா சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அதனால நான் இதோடவே எல்லோ சேர்த்துக்கறேன் சோ கருப்பு எல்ல தான் நான் சேர்த்துக்கறேன் 2 ஸ்பூன் சேர்த்து அதையும் நல்லா இதோட வறுத்துக்கலாம் வறுத்திட்டு இந்த மாதிரி ஒரு ப்ளேட்ல நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சிக்கிறேன் இப்போ அடுத்துதா இதே panல நான் திரும்பவும் இப்போ காஞ்ச மிளகாய் எடுத்துர்க்கேன் 8 காஞ்ச மிளகாய் 8 காஞ்ச மிளகாயோட தேங்காய் ஒரு 1/2 கப் அளவுக்கு துருவி சேர்த்துக்கறேன் அதை நல்லா dry roast பண்ணிக்கலாம் கூடவே கருவேப்பிலை நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கறேன் சோ இதையும் நல்லா வறுத்திட்டு இந்த மாதிரி இதோடவே நம்ம சேர்த்து ஆற வச்சிக்கலாம் இது நல்லா ஆறனதுக்கு அப்புறமா நான் மிக்ஸி ஜார்ல போட்டுக்கிறேன் இந்த மாதிரி போட்டுட்டு இது கூட நான் இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காய தூள் சேர்த்து நல்லா இது இந்த மாதிரி நைஸா அரைச்சு வெச்சுக்கலாம் நாம அவ்வளவுதான் நம்மளோட பிஸ்மில்லாபாத் பொடி ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ அடுத்ததா பிஸ்மில்லாபாத் செய்ய ஸ்டார்ட் பண்ணிரலாம் நாம இதுக்கு நான் ஸ்டவ் பத்த வச்சு ஃபர்ஸ்டா குக்கர் வெச்சிருக்கேன் குக்கர் வெச்சிட்டு இப்போ நான் இதல 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் கொஞ்சம் சூடானதோ சின்ன வெங்காயம் நான் ஒரு 1/2 கப் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் அது கூட ஒரு சின்னதா ஒரு தக்காளி எடுத்து அதையே நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கலாம் இது நல்லா வதங்கனதுக்கு அப்புறம் காய்கறி நம்ம எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் கேரட் பீன் ஒரே ஒரு முருங்கைக்காய் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்து இது நல்லா வறுத்துக்கறேன் கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் இல்ல பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம் நம்மளோட விருப்பம் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் நான் இது 3 மட்டும் தான் சேர்த்துக்கேன் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கிட்டு இதுக்கு தேவையான கொஞ்சமா இதுல நான் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் 1/2 ஸ்பூன் அளவுக்கு அதோடையே கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் 1/2 ஸ்பூனுக்கு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம அரிசியும் பருப்பு ஊற வச்சோம்ல அதை தண்ணி வடிச்சிட்டு இதில் சேர்த்துட்டு இதுக்கு நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு இந்த பிஸ்மில்லாபாத் பொடி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ இதுக்கு நம்ம எடுத்துருக்கிறது மொத்தமாக 1/4 கப் அளவுக்கு எடுத்துருக்கோம் அரிசியும் பருப்பும் சேர்த்து அதுக்கு 3 மடங்கு தண்ணி சேர்க்கணும் தண்ணி வந்துட்டு ஒரு 1/2 கப் மட்டும் நான் கொஞ்சம் குறைவாக ஊற்றிக்கிறேன் ஏன்னா நம்ம புளி கரைச்சலும் ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா ஸோ அதையும் நம்ம சேர்க்கணும் அதனால இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போது உப்பு சேர்த்துட்டு அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சிருக்கிற புளி கரைசலையும் இதில் ஆட் பண்ணி குக்கரை இந்த மாதிரி நான் மூடி வச்சிடுறேன் இப்போ இது நல்லா நமக்கு ஒரு 5லேருந்து 6 விசில் வரணும் நல்லா 5-6 விசில் வந்ததுக்கப்புறம் குக்கர் ஓப்பன் பண்ணோன்னா பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு பாஸ்மதி அரிசின்றதுனால நல்லா நீட் நீட்டாக வந்திருக்கு அரிசி நமக்கு காய்கறியோட சாறு எல்லாம் இதில் இறங்கிடும் ஸோ பசங்க காய்கறியை தூக்கி போட்டாலும் முருங்கைக்காயெலாம் எடுத்து போட்டாலும் அதில் இருக்கிற அந்த சாறுலாம் இதில் இறங்கி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஸோ முருங்கைக்காய் சேர்த்து பாருங்கள் கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்துட்டு இது நமக்கு ரெடி ஆகிடுச்சு கடைசியாக நான் திரும்ப அதே பேன் வச்சு அதில் 1 ஸ்பூன் எண்ணெய் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்த்தோன்னா நல்லா வாசனையா இருக்கும் இல்ல நானு 1 ஸ்பூன் சீரகம் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா அது பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கிறேன் இது கூடவே முந்திரி ஆப்ஷனல் சும்மா நானு ஃப்ளேவருக்காக சேர்த்துக்கிறேன் பசங்க சாப்பிடுவாங்கன்ட்டு அதோட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து இது நல்லா பொரிஞ்சதும் இதில் எடுத்து அப்படியே நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணி மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான பிஸ்மில்லாபாத் ரெடி ஆயிடுச்சு இதுக்கு நான் சைடில் கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கிறேன் ஏன்னா அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம காய்கறி எல்லாமே பிஸ்மில்லாபாத்லேயே போட்டாச்சு தனியாக நம்ம காய்கறி வைக்கணும்னு அவசியம் இல்லை அதனால் கொஞ்சமாக மோர் மட்டும் நான் கொஞ்சம் தயிரில் தண்ணி மிக்ஸ் பண்ணி மோர் மாதிரி கொடுத்துருக்கேன் சாப்பிட்டுட்டு அவங்க குடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதோடு நம்ம செஞ்ச இந்த பிஸ்மில்லாபாத்தையும் ஒரு லஞ்சில் பேக் பண்ணி கொடுத்துட வேண்டியது தான் ஒரு சூப்பரான அதுவும் ரொம்ப ஈஸியான
ஹெல்த்தியான குயிக்கான ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி. இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டாக இருக்கும். ஓகே, அடுத்த லன்ச் பாக்ஸ் ரெசிபி என்னன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டாக நான் வெண்டைக்காய் பொரியல் பண்ணிக்கிறேன். இதுக்கு நான் ஸ்டவ் பற்ற வச்சு இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுக்கிறேன். இதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து வெண்டைக்காய் இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி நான் சேர்த்து இதை ஃபஸ்ட்டு நல்லா இந்த எண்ணெயில் வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கு அப்புறமா இதில் நம்ம மிளகாத்தூள், இதில் நான் 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் உப்பு பார்த்திங்கன்னா கடைசியாக இது, ஏன்னா திரும்ப வந்துட்டு நம்ம வேக வச்சோன்னா குவான்டிட்டி கம்மியாகிடும் வெண்டைக்காய் பொறுத்த வரைக்கும். அதனால் நான் கடைசியாக தான் சேர்ப்பேன் உப்பு. அதனால் இப்போ லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கலாம். இது நான் இப்போது ஒரு கவர் பண்ணிக்கிறேன், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கவர் பண்ணிவிட்டு இப்போ இதை நல்லா ஒரு 5 to 8 minutes குக் ஆகிடும். இதுலேயே குக் ஆனதுக்கு அப்புறமா நான் இந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது குவான்டிட்டி கொஞ்சம் குறைஞ்சிச்சு. இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக இதை சுற்றி ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து இதை அப்படியே விட்டுடலாம். இது நல்லா வந்துட்டு நமக்கு ரோஸ்ட் ஆகிட்டு நமக்கு அந்த பிசு பிசுப்பு எல்லாம் போயிட்டு கொஞ்சம் கிறிஸ்பினஸ் ஆகும். அது வரைக்கும் இதை அப்படியே வேக வச்சிடலாம். கொஞ்ச நேரத்தில் நமக்கு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததான் நம்ம ரைஸ் செஞ்சுக்கலாம். ரைஸ் வந்துட்டு நான் முட்டை சாதம் தான் செய்ய போகிறேன். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டாக ஸ்டவ் பற்ற வச்சு இந்த மாதிரி ஒரு கடாய் வச்சுக்கிறேன். இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து 1 கிராம்பு இந்த மாதிரி பட்டை கொஞ்சம் சேர்த்து இது நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரே ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்து நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இது வதங்கும் போதே இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன், வெறும் மிளகாய்த்தூள், அதோட 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள். இது எல்லாத்தையும் இந்த வெங்காயத்தோடையே நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 3 முட்டை இந்த மாதிரி எடுத்து உடச்சி ஊற்றிக்கிறேன். முட்டையை இந்த மாதிரி வெங்காயத்தை நல்லா ஒதுக்கிட்டு இதில் உடச்சி ஊற்றிக்கலாம். உடச்சி ஊற்றிட்டு இதில் மேலேயே கொஞ்சமாக நான் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன் 1/4 ஸ்பூன் அளவுக்கு. இதோடைய தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து இது ஒரு பக்கம் நல்லா குக் ஆனதும் இந்த மாதிரி உதிரி பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இந்த வெங்காயத்தோடு சேர்த்து அப்படியே நம்ம உதிரி உதிரியாக ஆக்கிக்கலாம். சாப்பாட்டு கூட சாப்பிட நல்லாயிருக்கும். அவ்வளோதான், உதிரி பண்ணியாச்சு. இப்போ நம்ம குக் பண்ணி வச்சுருக்கிற ரைஸ் சேர்த்துக்கலாம். நான் நார்மல் சாப்பாட்டு அரிசி தான் குக் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் பாஸ்மதி அரிசி இருந்தால் அதுவும் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ நான் இதுக்கு 1 கப் அளவுக்கு சாதம் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா இதோட மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். சாதம் சேர்த்துட்டு இதிலேயே நான் இந்த சாப்பாட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். அதில் கொஞ்சமாக நம்ம உப்பும் சேர்க்கணும், நான் அது சொல்ல மறந்துட்டேங்க. கொத்தமல்லி தழை கொஞ்சம் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான். நம்ம இந்த மாதிரி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்மளோட சூப்பரான முட்டை சாதம் உதிரி உதிரியாக ரெடி ஆகிடுச்சு. இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபியும் கூட. முட்டை வந்துட்டு குழந்தைங்களுக்கு நம்ம வாரத்துக்கு 1 நாள் இல்லை 2 நாள் கொடுக்கலாம். அதனால் இந்த மாதிரி முட்டை சாதம் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு சூப்பரான ரெசிபியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கு நமக்கு முட்டை சாதம். இப்போ நான் இதை வெண்டைக்காய் பொரியல் கொஞ்சம் வச்சு டிஃபன் பாக்ஸில் இது முட்டை சாதத்தையும் போட்டு பேக் பண்ணிடுறேன். அவ்வளோதான், இன்னொரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதோட நம்ம இந்த வெண்டைக்காய் வந்துட்டு ரோஸ்ட் பண்ணியிருக்கோம் நல்லா. ஸோ இதோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த காய்கறின்னு இல்லை, எந்த காய்கறி வேணாலும் நீங்கள் இதுக்கு சைட் டிஷ்ஷாக கொடுக்கலாம். இல்லை வெறும் ஊறுகாய் கூட வைக்கலாம். இல்லை வெறுமனே முட்டை சாதமே கூட நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான லன்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. அடுத்த லன்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு நம்ம ஃபஸ்ட்டாக வந்துட்டு ஒரு இன்ஸ்டன்ட் குருமா ரெடி பண்ணிடலாம். இதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டாக நம்ம சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுக்கணும். நான் வந்துட்டு ஃபுட் ப்ராசஸரில் போட்டு எடுத்துடுறேன் மாவு பிசையறதுக்கு. இதை பற்றி நான் டீட்டெயிலாக இந்த ஃபுட் ப்ராசஸரோட யூசர்ஸ் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணலாம்னு ஏற்கனவே ஒரு டெமோ வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதுக்கான லிங்க் நான் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற, தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ மாவு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததான் நம்ம ஒரு இன்ஸ்டன்ட் குருமா செய்ய போகிறோம். ஸோ ரொம்ப ஈஸி தான், குயிக்காக செஞ்சிடலாம். இதுக்கு ஃபஸ்ட்டாக நான் இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 கப் அளவுக்கு தேங்காய் நறுக்கி இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன். அது கூடயே வந்துட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய், அப்புறம் முந்திரி 1/10 முந்திரி சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துட்டு இது கூட தனியா 1 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம், 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட 1.5 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள் நான் சேர்த்துக்கிறேன். இதோட 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா இப்போ நம்ம தண்ணி ஊற்றி நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி திக்காக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ நமக்கு குருமாவுக்கு வந்துட்டு மசாலா பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஸ்டவ் பற்ற வச்சு இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுக்கிறேன். வச்சுட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அதில் 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்து பிரிஞ்சி இலை ஒன்று சேர்த்துக்கிறேன். 3 கிராம்பு சீரகம் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதோட 1 ஏலக்காய் சேர்த்து தாளிச்சிட்டு இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன்.
இப்போ அடுத்ததா ஒரே ஒரு வெங்காயம் நான் நறுக்கி வச்சிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன். அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கிறேன். நான் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி ஒன்றே ஒன்று சேர்த்துக்கிறேன். நான் ஆட் பண்ணிவிட்டு அதே இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறோம். இது எல்லாமே நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே காய்கறி நம்ம எது வேணாலும் இந்த குருமாவுக்கு சேர்த்துக்கலாம். நான் வெறும் பீன்ஸோ கேரட்டோ மட்டும் சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு ஒரு வதக்கு வதக்கிட்டு அது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா இருக்கு இல்லைங்களா, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு திக் வேணுமோ அந்த அளவுக்கு. நான் வந்துட்டு இதுக்கு மொத்தமாக 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். சேர்த்துட்டு இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் மூடி கொதிக்க வச்சிடலாம். நம்ம அப்பப்போ எடுத்து நம்ம நடுவில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ஸோ இது நல்லா 10 நிமிஷம் கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக கொத்தமல்லி தழை மேலே தூவிட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். நம்மளோட சூப்பரான இன்ஸ்டன்ட் குருமா ரெடி ஆகிடுச்சு. இது சால்னா டேஸ்ட் வரும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ஈஸியாக குயிக்காகவும் செஞ்சிடலாம். அடுத்ததான் மசாலா சப்பாத்தி தான் நான் செய்ய போகிறேன். ஸோ மாவு ரெடி பண்ணியாச்சு நம்ம. இப்போ நான் இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் கொத்தமல்லி தழை இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன் கொஞ்சமாக. இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன், சின்ன சின்னதாக நறுக்கி. பார்த்திங்கன்னா நான் இப்போது இட்லி பொடி சேர்த்துக்கிறேன். இட்லி பொடி நம்ம வச்சுருப்போம் இல்லைங்களா, வீட்டில் அரைச்சது இல்லை கடையில் வாங்கினது எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். அது ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதோட 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், 1/4 ஸ்பூன் ஓமம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு ஜஸ்ட் லைட்டாக 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக சேர்த்துக்கோங்க. அதோட கடைசியாக ஓரிகானோ லீவ்ஸ்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை சேர்த்துக்கிறேன். பீட்சாக்கு ஆட் பண்ணுவோம், அது சேர்த்துக்கிறேன். இதுதான்ட்டு இல்லை, நமக்கு விருப்பமான எந்த மசாலா வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு இதை சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதில் சாட் மசாலா இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம் நம்ம. ஸோ இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக சப்பாத்தி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்துட்டு இந்த மாதிரி நார்மலாக நம்ம சப்பாத்தி திரட்டுற மாதிரி மாவு கொஞ்சம் எடுத்து நான் சப்பாத்தி நார்மலாக நம்ம எப்படி சப்பாத்தி திரட்டுவோமோ அந்த மாதிரி திரட்டிக்கலாம். நல்லா இதை உருட்டிட்டு அடுத்ததான் இந்த மசாலா கொஞ்சமாக நான் உள்ளே வச்சுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கையிலேயே எடுத்து வச்சுக்கலாம் நம்ம இந்த மசாலாவை. வச்சுட்டு இந்த மாதிரி மேலே ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக இப்படி ஃபோல்ட் பண்ணி விட்டுட்டு மாவு கொஞ்சம் போட்டு நல்லா இந்த மாதிரி ரவுண்டாக திரட்டிக்கோங்க. ஸோ ரொம்ப நைஸாக திரட்ட வேண்டாம், ஓரளவுக்கு திக்காக, அதுக்குன்னு ரொம்ப திக்காகவும் வேண்டாம். ஸோ இது வந்துட்டு நம்ம பிச்சு சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். நம்மளோட சூப்பரான மசாலா சப்பாத்திக்கு நம்ம மாவு ரெடி பண்ணிட்டோம். அடுத்ததாக இதை அப்படியே தவால போட்டு நம்ம 2 பக்கமும் ஆயில் கொஞ்சம் ஊற்றி ஃபஸ்ட்டு இப்படி திருப்பி போட்டுக்கலாம். ஒரு பக்கம் நல்லா குக் ஆனதுக்கப்புறமா திருப்பி போட்டு மறுபடியும் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். நீங்கள் தேவைப்பட்டால் கீ இல்லை பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஆட் பண்ணி நல்லா சுட்டு எடுக்க வேண்டியதுதான். இன்னொரு சப்பாத்தியும் நான் அதே மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளோட சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே குருமா கொஞ்சம் இந்த மாதிரி பாக்ஸில் ஊற்றிட்டு கூட இந்த 2 சப்பாத்தி வச்சோன்னா போதும். சாப்பிட்றதுக்கு நார்மல் சப்பாத்திக்கு பதில் இந்த மாதிரி கொடுத்தோன்னா பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம் இந்த குருமா பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்களும் இந்த காம்பினேஷனில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததான் நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஸ்டவ் பற்ற வச்சு ஃபஸ்ட்டாக ஒரு பேன் வச்சுக்கிறேன். நான் இதில் வந்து 1/4 கப் அளவுக்கு சேமியா எடுத்திருக்கேங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்டவ் பற்ற வச்சு பேன் வச்சுட்டு அதில் சேமியாவை ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஒரே 1 ஸ்பூன் எண்ணெய் நான் மேலே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ண போகிறோம். இது நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். இதை வறுத்துட்டு இதில் தண்ணி பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எவ்வளோ சேமியா எடுக்கிறோமோ 1/2 கப் அளவுக்கு, இப்போ 1 கப் சேமியானா 1/2 கப் தண்ணி சேர்க்கணும். ஸோ அந்த மாதிரி இப்போ நான் 1/4 கப் எடுத்துருக்கேன் இல்லைங்களா, அதனால் ஃபஸ்ட்டு 1/4 கப், அடுத்ததாக வந்துட்டு அதில் 1/2 கப் ஒன்று நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நான் மூடி வச்சிடுறேன். இது நல்லா நமக்கு குக் ஆகும். 5 to 8 minutes நமக்கு சேமியா குக் ஆகிடும். குக் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம இதை ஆற வச்சிடலாம். பாருங்கள், சேமியா நல்லா நமக்கு குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டு ஆற வச்சுக்கிறேன். அதுக்குள்ளே காய்கறி, தேவையான காய்கறி எல்லாம் கட் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம எந்த காய்கறி வேணாலும் சேர்த்துக்கலாங்க. நான் வந்துட்டு கேரட் குடமிளகாய் மட்டும் எடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு அதே பேன் வச்சுக்கிறேன் நான் ஸ்டவ் பற்ற வச்சு. வச்சுட்டு அதில் சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன், 1/4 ஸ்பூன் அளவுக்கு. 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். இது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா கேரட்டும் குடமிளகாயும் நான் இந்த மாதிரி நீலவாக்கில் மெலிசாக கட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ தான் நமக்கு சீக்கிரம் வேகும். நம்ம கோஸ் சேர்த்துக்கலாம். இது கூட உருளைக்கிழங்கு இருந்துச்சுன்னா அதை வேக வச்சு நம்ம சின்ன சின்னதாக நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம். பட்டாணி சேர்த்துக்கலாம், நம்மளோட விருப்பம். ஸோ இப்போ நான் வந்துட்டு இது 2 மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இதோட 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன் காரத்துக்காக. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போது இந்த காய்க்கு மட்டும். சேர்த்துட்டு கரம் மசாலா தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கலாம். வதக்கிட்டு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி இதை நம்ம மூடி வச்சிடலாம். இதனால் நமக்கு 5 மினிட்ஸில் குக் ஆகிடும். குடைமிளகாய், கேரட் ரெண்டுமே நம்ம மெலிசாக தான் போட்டிருக்கோம். ஸோ அதனால் சீக்கிரமாக இது நமக்கு குக் ஆகிடும். இப்போ நம்ம பார்த்தோன்னா பார்த்தீங்களா, 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு, நல்லா குக் ஆகிடுச்சு. அமைக்க பார்த்தோன்னாலே தெரியும் இது நல்லா காய்கறி உடஞ்சதுனாலே நமக்கு குக் ஆகிடுச்சு.
இப்போ அடுத்ததை நம்ம ஆற வச்சிருக்கிற வேக வச்சு ஆற வச்ச சேமியாவை இதில் சேர்த்துக்க போகிறோம். இதில் சேமியா இந்த சேமியா தான் சேர்க்கணும்னு இல்லை, நார்மல் சேமியா இது. அதுக்கு பதில் நம்ம ராகி சேமியா இல்லை திணை சேமியா எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு நார்மல் சேமியா நம்ம உப்புமாக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அதை தான் சேர்த்துருக்கேன். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் கடைசியாக கொத்தமல்லி தழையும் லெமன் சாறு ஒரு அரை எலுமிச்சம் பழத்தோட சாறு நான் இதில் பிழிஞ்சிக்கிறேன். பிழிஞ்சிட்டு கொத்தமல்லி தழை மேலே தூவி இறக்க வேண்டியது தான். நம்மளோட சூப்பரான லஞ்ச் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ண வேண்டியதாக. இது கூட நான் கொஞ்சமாக வெள்ளரிக்காய் மட்டும் நறுக்கி சேர்த்துருக்கேன். எந்த காய்கறி வேணாலும் வைக்கலாம். இது அப்படியே சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். இதிலேயே நம்ம எல்லா காய்கறியும் சேர்த்துட்டோம். ஸோ கொஞ்சமாக இதில் நான் வெள்ளரிக்காய் கட் பண்ணி வச்சுட்டு இதை நான் இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸில் வச்சு பேக் பண்ணிடுறேன். நம்மளோட சூப்பரான ஹெல்த்தியான ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு லஞ்ச் ரெசிபி ரெடி பண்ணிட்டோம். ஸோ டெய்லி என்ன செய்யுதுன்னு கன்ஃபியூஸ் ஆக வேணாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக செய்யுங்க. பசங்களும் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் விரும்பியும் சாப்பிடுவாங்க. காய்கறியும் உள்ளே போன மாதிரி இருக்கும். ஒரு சத்தான உணவு கொடுத்த திருப்தியும் நமக்கு இருக்கும். அதனால் நம்ம குறைவான நேரத்திலேயே அதிக சத்துள்ள ஒரு உணவு செஞ்ச திருப்தியும் நமக்கு இருக்கும். ஸோ அவ்வளோதான் சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஓகே, அடுத்த ரெசிபி என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இந்த மாதிரி ஸ்டவ் பற்ற வச்சு ஃபஸ்ட் ஒரு பேன் வச்சுக்கிறேங்க. இதில் ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்து இப்போ இதை நல்லா இந்த எண்ணெயிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு இதுக்கு பன்னீர் கியூப்ஸ் எடுத்துருக்கேன். இது வந்துட்டு நார்மல் பன்னீரை வந்துட்டு நான் இந்த மாதிரி கியூப் ஷேப்பில் கட் பண்ணி போட்டுக்கிறேன். இதை நல்லா ஃபஸ்ட்டு இந்த மிளகாத்தூளோடு நம்ம நல்லா இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நல்லா இது ஸ்ப்ரெட் ஆகணும். பன்னீர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு குக் ஆகிறதுக்கு 2 மினிட்ஸ் ஆகும். 2-3 மினிட்ஸில் குக் ஆகிடும். ஸோ ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம செய்யறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கடாய் பன்னீர் சைட் டிஷ் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணுறோம். இப்போ ஃபஸ்ட்டாக இதை ஒரு 2 நிமிஷம் டோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு அடுத்து திரும்ப அதே பேனில் நான் இன்னொரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து அதே மாதிரி ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். போட்டு இந்த எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நான் இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற கொடை மிளகாயும் ஒரே ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் எடுத்துருக்கேன். அதே ரெண்டுத்தையுமே இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ அதை இதில் சேர்த்து நல்லா நம்ம டோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். இதையும் நம்ம பன்னீர் எப்படி பண்ணுமோ அதே மாதிரி ஒரு 2 மினிட்ஸ் நம்ம பண்ணோன்னா போதும் மிக்ஸ் பண்ணோன்னா. ஏன்னா இந்த குடை மிளகாய் பார்த்திங்கன்னா நல்லா க்ரன்ச்சியாக இருந்துச்சுன்னா இந்த ரெசிபிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது சீக்கிரம் குக் ஆகிடும். இது கொஞ்சம் ஓவர் குக் ஆகிடுச்சுன்னா நமக்கு ரொம்ப சாஃப்ட் ஆகிடும். அதனால் வந்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் நல்லா இதை வந்துட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் நான் டோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு அதே பேனில் திரும்ப 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 2 வெங்காயம் நான் இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துக்கிறேன். அதோட 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இது கூடவே நான் இஞ்சி பூண்டு விழுது 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதில் நீங்கள் இஞ்சியும் பூண்டும் வந்துட்டு 1 இன்ச் இஞ்சி 4 பல்லு பூண்டு இது வந்துட்டு கட் பண்ணியும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா மொத்தமாக நம்ம இப்போ அரைக்க தான் போகிறோம். நான் பேஸ்ட் இருக்கிறதுனால பேஸ்ட்டாக சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது கூடயே 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து இதுக்கு தேவையான அளவு உப்பு கல் உப்பு நான் சேர்த்துக்கிறேன். இந்த ரெசிபிக்கு தேவையானதே இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நான் ஒரே ஒரு தக்காளி இதுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்து அதே இதோட நல்லா வதக்கிக்கிறேன். இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதை நம்ம அப்படியே ஆற வச்சிடலாம். ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைக்க போகிறோம். ஸோ இது நல்லா இப்போ வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம அடுத்ததாக இதுக்கு வந்துட்டு புலாவ் தான் ரெடி பண்ணலான் இருக்கேன். இன்னைக்கு நம்ம வெஜிடபிள்ஸ் போட்டோ செய்யலாம். நான் இன்றைக்கி பிளெயின் புலாவ் தான் செய்கிறேன். இதுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு குக்கர் வச்சு அதில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அதில் 1/2 ஸ்பூன் நெய்யும் நான் சேர்த்துட்றேன். இது நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கு அப்புறமா ஒரு பிரிஞ்சி இலை பட்டை ஒன்று சேர்த்து 2 கிராம்பு ஒரு 7 ஏலக்காய் இதெல்லாம் போட்டுக்கிறேன் நான். இது கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா முந்திரி சேர்த்துக்கிறேன். முந்திரி ஆப்ஷனல் தான், போட்டால் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதில் ஒரே ஒரு வெங்காயம் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். நான் அரிசி பார்த்தீங்கன்னா 1/4 கப் அளவுக்கு தான் அரிசி எடுத்திருக்கேன். அதனால் இந்த அளவுக்கு போதும் நமக்கு. காரத்துக்காக நம்ம இதில் மிளகாய்த்தூள்லாம் சேர்க்க போகிறதில்ல. புலாவை பொறுத்த வரைக்கும் அந்த பச்சை மிளகாயோட காரம் தான் நமக்கு வரும். அதனால் நான் 2 மிளகாய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதில் 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நான் ஊற வச்சிருக்க அரிசி அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். அரிசி பொறுத்த வரைக்கும் 1/2 மணி நேரம் ஊற வச்சா போதும் நமக்கு. பாஸ்மதி அரிசி தான் சேர்த்துருக்கேன். அதோட 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவையும் நான் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கிறேன். ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தேங்காய் பால் வந்துட்டு 1/4 கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இது ஒரே ஒரு தேங்காயிலே நமக்கு கிடச்சிரும். ஒரே ஒரு பீஸ் தேங்காயிலே நமக்கு இந்த 1/4 கப் அளவுக்கு தேங்காய் பால் கிடைக்கும். ஏன்னா சில பேருக்கு வந்துட்டு டைஜஸ்ட் ஆகாது தேங்காய் பால், அதனால் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். மிச்சது வாட்டர் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ 1/4 கப்புன்றதுனால 2 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். அதில் நான் 1/4 கப் தேங்காய் பாலும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கடைசியாக 1/2 லெமன் இதில் நான் இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கிறேன்.
ஹாஃப் லெமன் பிழிஞ்சிட்டு கடைசியாக இப்போ நம்ம இதை கவர் பண்ணிடலாம். மூணு விசில் வந்ததுக்கப்புறம் நமக்கு புலாவ் ரெடி ஆகிடும். அவ்வளோதான், புலாவுக்கு நம்ம ரெடி பண்ணிட்டோம். அதுக்குள்ளே நமக்கு அடாய் பண்ணியிருக்கோம் மசாலா ரெடி ஆகிடுச்சு, ஆற வச்சு அரைச்சாச்சு. இப்போது அதே பேனில் திரும்ப ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நான் பட்டை ஒரு பிரிஞ்சி இலை அதோட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். நான் சேர்த்துட்டு இப்போது இதில் கலருக்காகவும் காரத்துக்காகவும் நான் ஒரு கால் ஸ்பூன் மிளகாய்த்தூள் இந்த ஸ்டேஜில் எண்ணெயிலே சேர்த்துக்கிறேன். நான் இதில் நம்ம கடாய் மசாலா தான் சேர்க்க போகிறோம், அதனால் மிளகாய்த்தூள் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். நம்ம வெறும் மிளகாய்த்தூள் நான் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்து அது சூடானதுக்கப்புறம் எண்ணெய் இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டால் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் செமி கிரேவியாக தான் செய்ய போகிறேன். உங்களுக்கு இன்னும் நல்லா கிரேவி வரணும்னா வெங்காயம் தக்காளி வந்துட்டு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க அளவு. ஸோ இப்போ வந்துட்டு இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க விட்டுடலாம். இது இப்போ ஒரு 2 மினிட்ஸ் கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போது வதக்கி வச்சுருக்கிற பன்னீர், அதுக்கப்புறம் குடைமிளகாய், வெங்காயம் இது எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு இதில் கடாய் பன்னீர் மசாலா சேர்த்துக்கிறேன். இதை நான் ஏற்கனவே மொத்தமாக அரைச்சி வச்சுருவேன். அதுலேருந்து இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்க போகிறேன். ஒருவேளை உங்களுக்கு இந்த மசாலா நீங்கள் தனியாக இந்த ரெசிபிக்கு மட்டும் அரைக்கணுன்னா நான் அளவு சொல்லிடுறேன். ஒன்றும் இல்லை, கடாயில் வந்துட்டு எண்ணெய் சேர்க்காமல் 1 ஸ்பூன் தனியா, 1 காஞ்ச மிளகாய், அதோட 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், இதெல்லாம் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதை பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. அதான் கடாய் மசாலா. இப்போ நான் சொன்ன அளவு இந்த கிரேவிக்கு மட்டும் நான் சொல்லியிருக்கேன். இந்த கிரேவி அளவுக்கானது. நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணும்னாலும் எக்ஸ்ட்ரா போட்டு அரைச்சி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். டப்பாவில் எப்போ தேவையோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா இதோட இது குக் ஆகட்டும். ஸோ இது குக் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்களா, நல்லா இது திக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி தழை சேர்த்தோன்னா நம்மளோட சூப்பரான கடாய் பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது சப்பாத்தி கூடவும் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், அடுத்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியும் நம்ம சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். சூப்பரான காம்பினேஷனில் பசங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிச்ச ஒரு ஹெல்தியான ரெசிபி இது. ஃபஸ்ட்டாக நம்ம கடாய் மசாலா வச்சுக்கலாம். அடுத்ததாக புலாவையும் நான் இதில் வச்சிடுறேன். மேலே இதுலேயும் கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்து நான் வச்சுருக்கேன். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. ஓகே, இந்த ரெசிபீஸ்லாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. அதே சமயத்தில் ஒரு ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது எங்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் திரும்ப இதே மாதிரி வேறொரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே சீக்கிரமாக சந்திக்கிறேன். பை பாய்.